Does masturbation affect your muscle growth? நீங்க ஃபிட்னஸ்க்கு புதுசா இருந்தாலும் சரி ஆர் ஆல்ரெடி ஃபிட்னஸ்ல இருந்தாலும் சரி இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. மாஸ்டர்பேட் பண்ணா உங்க மசில்ஸ் எல்லாம் போயிடும்னு அண்ட் நிறைய பேருக்கு இந்த டவுட் எல்லாம் இருக்கு. பட் இந்த டவுட் வர்றது காமன் தான், பிகாஸ் நீங்க ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்றதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க அண்ட் டயட்லயும் இருந்திருப்பீங்க. பட் சிம்பிளா ஒரு 10 minutes நீங்க மாஸ்டர்பேட் பண்றதுனால உங்க மசில்ஸ் எல்லாம் போயிடுமான்னு நிறைய திங்க் பண்ணிருப்பீங்க. பட் இதுக்கு ஒரு கரெக்டான பதில் எங்கேயும் இருக்காது. சோ நான் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ண போறேன். மாஸ்டர்பேட் பண்ணா மசில்க்கு என்ன ஆகும், மாஸ்டர்பேட் பண்ணா உங்க மசில் வளருமா வளராதா, மாஸ்டர்பேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் நான் கிளியரா சயின்டிபிக் ரிசர்ச்சோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, பிகாஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு மாஸ்டர்பேஷன் பத்தி கிளியரா புரியும். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ்டர்பேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி மசில் க்ரோத் எப்படி ஆகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் மசில் க்ரோத். மசில் க்ரோத்க்கு 4 பில்லர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து ப்ராகிரசிவ் ஓவர்லோட். ப்ராகிரசிவ் ஓவர்லோட் எவ்ரி வீக் நீங்க போடுற வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க லாஸ்ட் வீக் 15 kgல 12 reps போட்டீங்கன்னா இந்த வீக் வந்து 15 kgக்கு பதில் 17.5 kgல அதே 12 reps போடணும். இதுக்கு பேர் தான் ப்ராகிரசிவ் ஓவர்லோட். இப்படி பண்ணா உங்க மசில் நல்லா க்ரோ ஆகும். செகண்ட் பில்லர் வந்து நியூட்ரிஷன். உங்க பாடியில புது மசில் டிஷ்யூ உருவாகிறதுக்கு நீங்க உங்க பாடிக்கு தேவைப்பட்ட ப்ரோட்டீன்ஸ், கேலரிஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்க ஃபுட்டா சாப்பிடணும். அப்பதான் புது மசில் டிஷ்யூ உருவாகும். சோ மசிலும் பில்ட் ஆகும். தேர்ட் பில்லர் வந்து ரெக்கவரி. ரெக்கவரி ரொம்ப முக்கியம். நீங்க 1 டேக்கு 9 hours ஆச்சு தூங்கணும் அண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் உங்க மசில் க்ரோ ஆகும். ஃபோர்த் பில்லர் வந்து ஹார்மோன்ஸ். டெஸ்டாஸ்டரோன், க்ரோத் ஹார்மோன் அண்ட் இன்சுலின், இதெல்லாம் உங்க மசில் வளர்றதுக்கு முக்கியமான ஹார்மோன்ஸ். இந்த 4 பில்லர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பில்லருக்கு ப்ராப்ளம் ஆனா கூட உங்க மசில் க்ரோத்துக்கு ப்ராப்ளம் ஆகும். சோ இதனால தான் நிறைய பேர் உங்க டெஸ்டாஸ்டரோன் அண்ட் சில ஆக்டிவிட்டீஸ் லைக் மாஸ்டர்பேஷன் மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க. பிகாஸ் டெஸ்டாஸ்டரோன் வந்து ஒரு மெயினான ஹார்மோன் உங்க மசில் வளர்றதுக்கு. நெக்ஸ்ட், தி ரோல் ஆஃப் டெஸ்டாஸ்டரோன் இன் பில்டிங் மசில். டெஸ்டாஸ்டரோன் தான் மசில் பில்டிங்க்கு மெயினான ஹார்மோன். ஏனா டெஸ்டாஸ்டரோன் வந்து உங்க மசில் ரெக்கவரியை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஃபேட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு நேச்சுரலாவே உங்க டெஸ்டாஸ்டரோன் லெவல் அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருந்தா உங்க பாடியில மசில் சீக்கிரமா வளரும் அண்ட் மெயின்டெய்னும் ஆகும். சோ டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் குறையிற மாதிரி நீங்க எது பண்ணாலும் உங்க மசில் க்ரோத் அஃபெக்ட் ஆகும். இப்போ மாஸ்டர்பேஷன் பண்ணா டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் குறையுமா குறையாதா, வாங்க பாக்கலாம். நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் பாடி டியூரிங் மாஸ்டர்பேஷன். மாஸ்டர்பேஷன் வந்து நிறைய பேர் பண்ற நார்மல் அண்ட் நேச்சுரல் ஆக்டிவிட்டி தான். இப்போ மாஸ்டர்பேஷன் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு சொல்றேன் கேளுங்க. டியூரிங் உங்க பாடி வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும், லைக் டோபமைன். டோபமைன் வந்து பிளஷர் ஹார்மோன். ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் வந்து தி பாண்டிங் ஹார்மோன் அண்ட் ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் வந்து உங்க செக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகும், பட் இது கொஞ்ச நேரத்துக்கு தான். உங்க டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப நார்மல் ஆயிடும். நெக்ஸ்ட், சயின்டிபிக் ரிசர்ச் அபவுட் மாஸ்டர்பேஷன். மாஸ்டர்பேஷன் பத்தி நிறைய பேர் சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 2003 கேஸ் ஸ்டடியில 28 பேரை 8 நாளைக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 14 பேர் 8 நாளைக்கு மாஸ்டர்பேட் பண்ணாம மாஸ்டர்பேட் பண்றதுனால உங்க மசில் மாஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மித் நம்பர் 3,
நோ ஃபேப்ல இருந்தா உங்க மசில் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். நோ அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இதுக்கு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்ல. மித் நம்பர் 4, மாஸ்டர்பேஷன் பிஃபோர் அ வொர்க் அவுட் ரூயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ். எஸ், பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில பேருக்கு தான் அவங்க வொர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும், அண்ட் சில பேருக்கு ஒன்னும் ஆகாது. நெக்ஸ்ட், ஹெல்த்தி பேலன்ஸ் இஸ் அ கீ. மாஸ்டர்பேஷன் ஆர் எதுவா இருந்தாலும் அது உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு பார்ட்டா தான் இருக்கணும். எது பண்ணாலும் அளவா பண்ணா உங்க பாடிக்கு ஒன்னும் ஆகாது. அளவுக்கு மீறி போகும்போது தான் ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது மாஸ்டர்பேஷனுக்கு மட்டும் கிடையாது, ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தான். நீங்க மாஸ்டர்பேஷன் அளவா பண்ணா உங்க ஸ்ட்ரெஸ் குறையும், உங்க ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் மூடும் நல்லா இருக்கும். சோ இது எல்லாமே உங்க மசில் க்ரோத் அண்ட் மசில் ரெக்கவரிக்கு முக்கியம். ஓகே கைஸ், இன்னோட வீடியோ முடிஞ்சது. ஃபிட்னஸ் இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் அண்ட் ஸ்மார்ட் ரெக்கவரி. மாஸ்டர்பேஷன் பண்றது நார்மல் தான், பட் அது ரெகுலரா ஒரு ஹாபிட்டா பண்றது தான் தப்பு. அண்ட் மாஸ்டர்பேஷன் ரெகுலர் ஹாபிட்டா இருந்துச்சுன்னா அது உங்க மசில் க்ரோத் அஃபெக்ட் பண்ணும். சோ அளவா பண்ணீங்கன்னா உங்க மசில் க்ரோத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க மாஸ்டர்பேட் பண்ணிட்டு அது உங்க டெஸ்டாஸ்டரோனை அஃபெக்ட் பண்ணுமா, உங்க மசில்ஸ் போயிடுமான்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பதில் உங்க ஒர்க் அவுட்ஸ், நியூட்ரிஷன், ஸ்லீப் அண்ட் ரெக்கவரியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த டாபிக்ல வீடியோ பண்றேன். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை பை.